இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நான் வந்து 100 கிராம் போல நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கருவாடோட எல்லா தலையும் நான் வந்து கிள்ளி எடுத்துட போறேன். தலை எடுக்காம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு வரும். அதனால நான் தலை எல்லாத்தையும் எடுக்க போறேன். இப்போ கருவாடோட தலையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதுல வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சுடுதண்ணிலே வந்து கருவாடை ரெண்டு தடவை அலசி எடுத்துக்க போறேன். இது எதுக்காக பண்றேன்னா இதுல உள்ள உப்பு கொஞ்சம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம இதுல ஏதாவது வந்து அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா வெளியில வந்துடும். இப்போ வந்து நான் அலசி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ரெண்டு டைம் அலசிட்டேன். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ கருவாடு செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன். இதுக்கு நான் வந்து லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். செய்யறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும். கருவாடு தொக்கு செய்யறதுக்கு மண்பானையை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தொக்கு வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி போகிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்க ஆரம்பித்ததும் இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வந்து வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்க போறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளிய வெட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இல்லை தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நான் வந்து வதக்கிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் போல குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் பரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருந்த கருவாடை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த கருவாடை அந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்க போகிறேன். நல்லா பரட்டி விட்டுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட போறேன். அப்பதான் இந்த கருவாடுல வந்து மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். கருவாடுலாம் வந்து அந்த மசாலால மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் புளி ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 சிட்டிகை அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கருவாடில் வேற உப்பு இருக்கும். கடைசியாக சாப்பிடும்போது கூட நம்ம உப்பு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மூடி போட்டு அப்படியே ஒரு அது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ நான் திறந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ வந்து ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் விட போகிறேன். ஏன்னா தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நான் ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சமாவது ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியும். சும்மா சூப்பராக கம கமன் கருவாடு ரெடி ஆயாச்சு. நான் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.